வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்முடையில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஒரு வீடியோ நம்ம சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் 150க்கும் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V-க்கும் ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு கம்பேரிசனில் நம்ம இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் அண்ட் இன்ஜின் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக அலாபரேட்டாக கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கம்பேரிசன் மூலமாக நிச்சயமாக இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது சூட் ஆகும், ஓரளவு எதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லாயிருக்கு, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்க முன்னாடி சின்ன உங்களுக்கு தெரியும் அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா இதை மாதிரி எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உரிமாருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்க. வா சரி இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன்லேருந்தே அனுப்பிப்போமே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 155 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு ஒரு ஃபுல்லி ஃபிட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். டிசைன் விஷயத்தில் ரியலி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த டிசைனில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி விஷயத்துலையும் எந்தவித காம்ப்ரமைஸ் பண்ணும், அதுக்கடுத்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த அளவுக்கும் எந்தவித குறையும் இல்லைன்றதுனால உங்களுக்கு ஓரளவு அந்த வண்டியோட அந்த ஒரு டிசைன் விஷயத்தில் சுசுகி குறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வண்டியோட லுக்ஸ்லையும் சரி, வண்டியோட குவாலிட்டிலையும் சரி. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V டிசைன் பொறுத்த அளவுக்கு அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் மோர் அக்ரெசிவ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக்காக அதை டிவிஎஸ் தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த வண்டியுமே லுக்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்லை, நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸோடய இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் டிசைன்லன்னு பார்க்கும்போது ஒரு நேக்கட் பைக்கை விட ஒரு ஃபுல்லி ஃபிட் பைக் என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் ஒரு நேக்கட் பைக்கு, பட் ஆனால் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150ன்றது ஒரு ஃபுல்லி ஃபிட் பைக். அப்படின்னு பார்க்கும்போது ரோட் ப்ரெசன்ஸ் விஷயத்தில் எனக்கு லைட்டாக பெட்டராக தெரியுது சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150. பட் எனக்கு நேக்கட் பைக்காக இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்கிறப்ப அப்பாச்சிக்கிட்டும் ஒரு பெட்டரான ஒரு டிசைன் டோனோட தான் இருக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல அந்த அளவுக்கு சூப்பரில் முதல் இந்த சுசுகி அளவுக்கு இதில் ஒன்றும் பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இல்லை. இதில் கொஞ்சம் சுமாரான பில்டு குவாலிட்டி தான், ஒரு சில இடத்துலையும் ஃபிட் அண்ட் ஃபினிஷஸும் இருக்குது, பட் பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் மைனாரிட்டியோட தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஓவரலாக டிசைன் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பாயிண்ட் அந்த குவாலிட்டி விஷயத்துலையும் லுக்ஸ் விஷயத்துலையும் சுசுகிக்கு கொடுக்குறேன். பட் ஆனால் உங்களுக்கு டிவிஎஸ் அப்பாச்சி ஆர் பிடிக்குதுன்றப்போ அதுவும் நல்ல ஒரு டிசைன் தான், அதுலேயும் எந்த இது குறையும் இல்லைன்றதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. பார்த்துட்டு ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ், ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 ஸ்பிட் சீட் மட்டும்தான் ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் ஓரளவுக்கு, பட் பிலியன் ரைடருக்கு அந்த அளவுக்கு பெட்டர் கம்ஃபர்ட் இல்லை. பட் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V உங்களுக்கு அதில் வந்து சிங்கிள் சீட் மட்டும்தான் ஸ்பிட் சீட் இப்போதைக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸ்பிட் சீட் வேணுன்றப்ப நீங்கள் 200 போனால் தான் உங்களுக்கு ஸ்பிட் சீட் கிடைக்கும். உங்களுக்கு 160 ஸ்பிட் சீட் இல்லைன்றதுனால உங்களுக்கு ஓவரலாக பார்க்கும்போது ரைடிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு, பட் ஆனால் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஸ்பிட் சீட் விரும்புகிறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் மைனஸாக தான் இருக்குது. பட் ஓவரலாக ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கு எனக்கு இந்த சுசுகியோட ஜிக்ஸரை விட டிவிஎஸோட அப்பாச்சி ஆர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு சஸ்பென்ஷன் வைஸும் பொறுத்த அளவுக்கு சரி. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆரில் பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன், ஜிக்ஸரில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்விங் ஆம் டைப் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க அந்த ஒரு சஸ்பென்ஷன். அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு சஸ்பென்ஷன் விஷயத்தில் மோரார்லஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ரைடிங் கம்ஃபர்ட் அந்த ஒரு ரோட் ப்ரெஸ் அது மாதிரி விஷயங்களும் திரு திருட ரெண்டுமே ஓரளவுக்கு சாஃப்டான சஸ்பென்ஷன் தான். பல மாடர்ன் ரோடாக இருந்தாலும் சரி, ஒரு பிளாட்டோலாம் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மேனேஜபிள் பண்ணுது இந்த ரெண்டு வண்டி. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், நம்ம எஃப்எஃப் வந்து R15 டிசைன் மாதிரியே இருக்குது, ரைடிங் போர்ஷன் கொஞ்சம் கம்யூட்டாக இருக்குமோ, பாடி பெயின் வருமோ நினைப்பேன். அது மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லை, ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு கிளிப் ஆன் ரைஸ் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதுனால திரு திருட அது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரைடிங் போர்ஷன் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி பெயின் மாதிரி விஷயங்கள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியில் ஃபீச்சர் கம்பேரிசன். ஆமாங்க, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் பாயிண்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கனெக்டிவிட்டி, அதில் ஜிபிஎஸ் நேவிகேஷன் அது இதுன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆரில் அந்த மாதிரி கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டியும் ஒரு சில எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஜிடிடி, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் மோட்ஸு, அது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஃபீச்சர் விஷயத்தில்
டிவிஎஸ் பெட்டராகவே இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் டிவிஎஸ் ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்காங்க. பட் அதுக்குன்னு சுசுக்கியில் ஃபீச்சர்ஸே இல்லைன்னு சொல்லிட முடியாதுப்பா. அதுலேயும் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் எனேபிள்டு, அல்லாமல் அதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன் உண்டு. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை மாதிரி அதுலேயும் ஃபீச்சரோட தான், பட் நம்ம டிவிஎஸில் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து இப்போ நம்மளுக்கு வண்டியில் லைட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், அங்கேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா வச்சிங்களேன் நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்இடி லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு ஹாலஜன் லைட்டோட தான் வருதுன்ற. அப்போ ஓரளவு லைட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே இருக்கிறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டில் போகலாம். சரி ஓகே, இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக்கு இந்த சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 155 தான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. ஓரளவு இன்ஜின் பற்றி சொன்னால் நல்ல ஒரு டியூரபிளான இன்ஜின். ஆமாம், சுசுகி அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அந்த ஒரு விஷயத்துலையும் எந்த இதை காம்ப்ரமைஸ் பண்ணல, நல்ல குவாலிட்டி அண்ட் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜின். சரி ஓகே, இந்த இன்ஜினால 13.46 BHP ஆஃப் போகிறதும் 13.8 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 125 km/h வரைக்கும் கம்பெனியில் சொல்கிறாங்க, அவ்வளோதான் இந்த வண்டியில் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 155 டாப் எண்ட் இதில் பெருசாக இல்லை, பட் ஆனால் அந்த ஒரு மிட் அண்ட் லோ எண்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெப்பியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஷியத்துலையும் சுசுகி குறைய வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா வச்சிங்களா கம்பெனி ரிப்போர்ட்டட் 45 km/h வரைக்கும் சொல்கிறாங்க, பட் ஆனால் நீங்கள் இந்த வண்டியில் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மேடங்கிறப்ப இதோட கூட பெட்டர் மைலேஜ் இந்த வண்டி தரதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜும் ஓரளவுக்கு நல்ல பெட்டராக தருது. அதுக்கடுத்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் சும்மா சொல்லாது, ஓரளவுக்கு அந்த ஒரு மிட் அண்ட் லோ ஏரியா பெர்ஃபார்மன்ஸு செம ஸ்ட்ராங்காக. அது இந்த லோ ஏரியாவோட எனக்கு அந்த ஒரு மிட் ஏரியா பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அது ஒரு கிறிஸ்பாக எலகண்ட்டாக இருந்துச்சு இந்த வண்டியோட அந்த ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸாக, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியில். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டிவிஎஸ்ல அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். சரி ஓகே, நம்ம டிவிஎஸ்ல அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீல யூஸ் பண்ணி இன்ஜின் ஒரு 160cc இன்ஜின், அக்யூரேட்டாக சொல்லலாம் ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு இல்லை 4-valve ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினுமே உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 4-valve, பட் நம்ம ஜிக்ஸரில் 2-valve தான். அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு ஆயில் கூல்டு, அதில் வெறும் ஏர் கூல்டு தான். அதே மாதிரி அது ஏர் கூல்டு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக்கில் நிறுத்தி நிறுத்தி ஓட்டும் போது லைட்டாக இருக்கும் நிச்சயமாக, பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்காது. அது இல்லாமல் இதில் உங்களுக்கு 4-valve உங்களுக்கு அந்த ஒரு பெட்டர் ப்ரீத்திங், பெட்டர் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். சரி ஓகே, பட் ஆனால் இந்த இன்ஜினில் எல்லா விஷயங்களும் ஓகேவாக இருக்கும். பட் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் இஷ்யூன்னு ஒரு விஷயம் வரும். ஆமாம், நம்ம ஜிக்ஸரில் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு டியூரபிளான இன்ஜின், செம ரிஃபைண்டான ஒரு இன்ஜினுமே கூட, பட் நம்ம டிவிஎஸ்ல யூஸ் பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு டியூரபிள் அண்ட் மோர் ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த இன்ஜின் ஒழுங்காக. நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினில் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது தான் ஒன் அண்ட் ஒன்லி ஒரு இஷ்யூ, மற்றபடி எல்லா விஷயங்களுமே இந்த இன்ஜினில் சூப்பராக இருக்கும். ஏன்னா வச்சுக்கோங்க பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு 17.31 BHP ஆஃப் பவர்ஸையும் 14.73 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணது. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம சுசுகி ஜிக்ஸரை விட டிவிஎஸ் பெட்டராகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 17 BHP எங்கே இருக்குது, 13 BHP எங்கே இருக்குது பார்த்துங்கப்பா. டாப் ஸ்பீட் கம்பெனி ரிப்போர்ட்டர் 114 தான், பட் இந்த வண்டி நிச்சயமாக அதுக்கு மேலேயும் போகும். எவ்வளோ போகுன்றது நம்ம சுசுகி ஜிக்ஸரை விடையும் கொஞ்சம் பெட்டர் லீடிங் எடுக்கும் நெக்ஸ்ட். அதுவும் குறிப்பாக இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு டாப் அண்ட் ஃபோக்கஸ் நல்லாயிருக்கு. இந்த ஒரு 160cc கொஞ்சம் அந்த ஒரு டாப் அண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு பவர் இந்த வண்டியில் இருக்கிறது. அது இல்லாமல் இல்லை உங்களுக்கு ரைடிங் மூட் இருக்குன்றனால அதுவும் ஒரு பெனிஃபிட் தான் இந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டைல் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 45 km/h சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்போ அதான் ஒரு 40-50 ரேஞ்சில் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, ஓவரலாக பார்க்கும்போது இதில் யூஸ் பண்ணிக்கிறதுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜின் தான். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸி எனக்கு, அதை தவிர்த்துட்டு வேறு எந்த விஷயமும் எனக்கு பெருசாக தெரியல. பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் அதிக லாங்கும் போகும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப நீங்கள் நிச்சயமாக இந்த டிவிஎஸ்ல அப்பாச்சி ஆர்டிஆர் 160 கன்சிடர் பண்ணுறது. ஏன்னா இல்லை ஜிக்ஸில் வெறும் ஏர் கூல்டு, இதில் உங்களுக்கு ஆயில் கூல்டு இருக்கு, அதுக்கடுத்து 4-valve இன்ஜின் செட்டப் பண்ணுறதுனால உங்களுக்கு லாங் டிரைவ் மாதிரி விஷயங்களையும் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டாப் அண்ட் ஃபோக்கஸில் இருக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு புஷ் பண்ணி ஓட்டுறதுக்கும் இந்த ஒரு இன்ஜின் பெட்டராகவே இருக்கும். பட் ஆனால் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 யாருக்கு செட் ஆகுனா, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அப்பப்போ வீக்கெண்ட் ரைடுக்கும் இருக்கிற அளவுக்கு ஒரு டீசென்ட் லெவலாக பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும். நான் ஒன்று எப்பயுமே டாப் ஸ்பீட் புஷ் பண்ண போதில் நான் நார்மலாக தான் ஓட்டும், பட் ஆனால் எனக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு நான் எப்பயா புஷ் பண்ணும்போது லைட்டாக இருக்கணும். பட் ஆனால் எனக்கு மைலேஜில் காம்ப்ரமைஸ் இல்லைன்னு நினைக்கிறேங்கிறப்ப டிவிஎஸ் சுசுகி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயன்றப்ப சுசுகியும் அந்த
செக்மெண்ட்லையும் இடம் பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட் பார்ப்போம். ரெண்டு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோம்னு நம்ம டிவிஎஸ்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 90x90 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 110x80 செக்ஷன் டயர்ஸ் வந்துடுது. பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 270mm டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து 130mm ட்ரம் பிரேக்கு, ஆறு உங்களுக்கு 200mm டிஸ்க் பிரேக்ன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓவரலாக பார்க்கும்போது அந்த ஒரு டயர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு பிரேக்கிங் பைட்டு லைட்டாக கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீலு, பட் ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இதில் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்கன்றதுனால ஓரளவு பார்க்கும்போது பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்டில் டிவிஎஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே ரேஸ் டியூன் டயர்ஸ் வருன்றதுனால உங்களுக்கு வண்டி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸில் குறையே கொடுக்காது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சுசுகி இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவரில் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 100x80 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 140x60 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் விஷயத்தில் சும்மா சொல்லாது இவருமே ஓரளவுக்கு பெட்டராக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு 260mm ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்து 240mm டிஸ்க் பிரேக்கு, பட் ஆனால் இதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான், அதில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குன்றது அதனால் நிச்சயமாக பிரேக்கிங் விஷயத்தில் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V தான் பாயிண்ட்டு. சரி ஓகே, ஓரளவு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு பார்த்துருவோமா, நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 டோட்டல் வெயிட்டு 148 kg கிட்ட வருது. சீட் ஹைட்டு 795mm, சீட் ஹைட் ஓரளவுக்கு கம்மி, வண்டியோட வெயிட்டு 150cc பார்க்கும்போது ரீசனபிள்ன்றதுனால வண்டியோட ஹேண்டிலிங் நிச்சயமாக ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு டிவிஎஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோம்னா அதோட டோட்டல் வெயிட்டு ஒரு 146 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800mm, சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் பெரிய இஷ்யூ கிடையாது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, திட்டத்தட்ட இன்னும் ஒரு 5mm கிட்ட வரைக்கும் வருது, அது காம்ப்ரமைசபிள் தான். ஸோ அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கும் அங்கே கம்மின்றதுனால ஓரளவு பார்க்கும்போது அந்த வண்டியோட ஹேண்டலிங் நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்க போது. ஆக மொத்தத்தில் இப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்து முடிச்சாச்சு, கடைசியாக நம்ம இந்த ரெண்டு வண்டியில் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ப்ரைஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸ்ஸையே பார்த்துருவோம். நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V உங்களுக்கு ஏகப்பட்ட வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து 1,55,000 ஸ்டார்டிங், அதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி அது மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் வராது, பேசிக்காக உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜின் அதுக்கடுத்து ரைடிங் மோட்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில சின்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அந்த விஷயங்கள். அதுக்கடுத்து பின்னாடி ட்ரம் பிரேக் செட்டை போட வர மாடல் வந்து 1,55,000 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து டாப் மாடல் டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸு அந்த ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட எல்லா விஷயங்களும் லோட் பண்ணி வர ஒரு மாடலோட ஆன்ரோட் ப்ரைசிங் 1,67,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைசிங்கில் நிச்சயமாக இது ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம், இது நிச்சயமாக வேல்யூ ஃபார் மணி இந்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு ப்ரைசிங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 பொறுத்தாலும்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் எல்லையுமே ஒரு மூணு வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் தான், பட் அந்த கனெக்டிவிட்டி வராது, மற்றபடி இந்த எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட ஆன்ரோட் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு 1,66,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் வேரியன்ட் கனெக்டிவிட்டி வச்ச மாடல் பொறுத்தளவுக்கு 1,74,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைசிங் விஷயத்தில் நிச்சயமாக க்ளீனாக தெரியுது நம்ம டிவிஎஸ் பெட்டராகவே இருக்காங்க, ஏன்னா அது வந்து அதோடய டாப் வேரியன்ட் எடுக்கிற இடத்துல நீங்கள் இதோட பேஸ் வேரியன்ட் தான் எடுக்க முடியும் சுசுகியை பொறுத்தளவுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைசிங்கில் நிச்சயமாக நம்ம டிவிஎஸ் பெட்டராக இருக்காங்க. நம்ம சுசுகி பொறுத்தளவுக்கு ப்ரைசிங் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் அதுக்கு ஒர்த்தான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் டாப் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, 1,84,000 கனெக்டிவிட்டி அது மாதிரி அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது எனக்கு. சரி ஓகே, ஓவரலாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பேரிசனோட இங்கே முடிச்சுப்போம். நம்ம ஓவரலாக இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அந்த பைக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ லேட்டர்.